ஓம் சாந்தி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியிலே நமது இறைவன் நமக்காக ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கொண்டிருக்கின்றார் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஞானத்தை இப்போது நாம் பார்ப்போம் இறைவன்தான் நமக்கு ஆசிரியராக இருந்து இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் நமக்கு குருவாகவும் தந்தையாகவும் இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் நாம் இந்த பாடசாலையிலே நாம் சொர்க்கத்திற்கு செல்ல பாஸ்போர்ட் எடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஆத்ம அபிமானிகளாக நாம் ஆக வேண்டும் மேலும் தனது பெயரை பதிவேட்டில் குறித்து விட்டால் சொர்க்கத்திற்கு வந்துவிடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது எந்த நினைவு இல்லாத காரணத்தினால் குழந்தைகள் பாபாவின் மீது மதிப்பு வைப்பதில்லை அதாவது நாம் யாரை முழு உலகமும் அழைத்து கொண்டிருக்கிறதோ நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன் நமக்கு தந்தையாக குழந்தைகளாகிய நம்மை நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக இறைவனே வந்து நம்மை ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நினைவு பல குழந்தைகளுக்கு இல்லை இந்த நிச்சயம் வரிசை தான் இருக்கிறது எந்த நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதையையும் அளிக்கின்றார்கள் பாடல் கூட ஆன்மீகத்தில் இருக்கின்றது யார் தந்தையுடன் இருக்கின்றனரோ என்ற ஆன்மீக பாடலை கூட கேட்கின்றீர்கள் அனைத்து குழந்தைகளுமே ஞான கடலுடன் இருக்கிறார்கள் இவ்வளவு குழந்தைகள் அனைவரும் ஒரே இடத்திலே இருக்க முடியாது யாருடன் இருக்கிறார்களோ அவர்கள் அருகில் நேரடியாக ஞானத்தை கேட்கிறார்கள் யாரெல்லாம் தொலைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் இந்த ஞானம் கிடைக்கின்றது ஆனால் அருகில் இருப்பவர்கள் அதிகமாக முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் தொலைவில் உள்ளவர்கள் முன்னேற்றம் அடை முன் தொலைவில் இருப்பவர்கள் குறைவாக முன்னேற்றம் அடைவார்கள் என்பது கிடையாது நடைமுறையில் பார்த்தால் தொலைவில் இருப்பவர்கள்தான் அதிகமாக படித்து முன்னேற்றம் முன்னேற்றமடைகின்றார்கள் எல்லையற்ற இறைவன் இங்கே இருக்கின்றார் என்பது நிச்சயம் பிராமண குழந்தைகளிலும் கூட வரிசை கிரமம் இருக்கிறது குழந்தைகள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் சில குழந்தைகள் மூலமாக பெரிய தவறுகள் கூட நடக்கின்றது எல்லையற்ற ஒரே தந்தை யாரை முழு உலகமும் நினைவு செய்கிறதோ அவர் நம்முடைய சேவையிலே ஈடுபட்டிருக்கின்றார் நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய வழியை நமக்கு இறைவனே தெரிவிக்கின்றார் என அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார் நமக்கு இருந்தாலும் இவ்வளவு மதிப்பு கொடுப்பதில்லை பந்தனத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் துடிக்கிறார்கள் இருப்பினும் நன்கு நினைவு செய்து நன்மை அடைகிறார்கள் பதவியும் உயர்ந்ததாகி விடுகிறது பாபா அனைவருக்குமே சொல்லவில்லை வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்பத்தான் இருக்கிறார்கள் அனைவருமே ஒன்று போல இருக்க முடியாது சிலர் பந்தனத்தில் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் வெளியில் இருந்தாலும் நிறைய வருமானத்தை அடைகின்றார்கள் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு ஏற்றதாகவும் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன தெரியும் தந்தை யார் யாருடைய தந்தை ஆத்மா தான் தன்னையே அறியவில்லை என்றால் தந்தையை எப்படி அறிய முடியும் நம்முடைய இறைவன்தான் பரமாத்மாவாக இருக்கின்றார் நாம் அனைவருமே ஆத்மாக்கள் என்பதை அனைவருமே உணர வேண்டும் ஆத்மா இருக்கிறதல்லவா நாம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் இது கூட யாருக்குமே தெரியாது அனைவருமே தேக உணர்வில்தான் இருக்கின்றார்கள் யாரெல்லாம் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லையோ ஒருவேளை ஆத்ம உணர்வுடையவராக இருந்தால் ஆத்மாவிற்கு தன்னுடைய தந்தையை பற்றி கூட தெரியும் தேக உணர்வுடைய காரணத்தினால் ஆத்மாவைப் பற்றியும் நம்முடைய இறை பரமாத்மாவைப் பற்றியும் யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள் இங்கே ஞா குழந்தைகளாகிய நாம் தந்தையிடம் நேரடியாக நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது இது எல்லையற்ற பள்ளிக்கூடமாகும் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் நமக்கு இருக்கின்றது சொர்க்கத்திலே நிறைய பதவிகள் இருக்கின்றது சிலர் ராஜாக்களாகவும் சிலர் ராணிக்களாகவும் சிலர் பிரஜைகளாகவும் சிலர் வேலைக்காரர்களாகவும் டபுள் கிரீடம் உடையவராகவும் மாற்றம் நான் வந்திருக்கின்றேன் எனவே பாபாவே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அனைவரும் டபுள் கிரீடம் உடையவராக மாற முடியாது யார் யாரெல்லாம் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள்தான் மாற முடியும் எனவே நாம் இதை புரிந்து கொண்டு நாம் இறைவனுடைய நினைவிலிருந்து அர்ப்பணமாக வேண்டும் நிச்சயம் இருக்கிறது இவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட சீச்சி வேலை நடக்காது என அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் சிலருக்குள் நிறைய அவகுணங்கள் இருக்கின்றன நாம் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவோம் என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை ஆகவே முயற்சியையும் சிலர் செய்வதே இல்லை நான் இப்படி மாற முடியுமா என பாபாவிடம் கேட்டால் உடனே பாபா தெரிவிப்பார் தன்னைத்தானே பார்த்து கொண்டால் நிச்சயம்தான் உயர்ந்த பதவி அட முடியாது எனவே புரிந்து கொள்வார்கள் லட்சணம் கூட இருக்க வேண்டுமல்லவா சக்தியுகம் யுகம் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது அங்கே பலன் கிடைக்கின்றது பிற்காத்தல் பிற்காலத்தில் வரக்கூடிய ராஜாக்கள் கூட பிரஜைகளிடம் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள் இவர் இவரே தாய் தந்தையாகவும் இதையும் குழந்தைகளாகிய நாம் தான் அறிந்திருக்கின்றோம் இறைவன் எல்லையற்ற தந்தையாவார் இந்த முழு உலகையும் பதிவு செய்யக்கூடியவர் நாம் கூட பதிவு செய்கின்றோம் அல்லவா பாஸ்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாகுவதற்காக இங்கிருந்தே நமக்கு பாஸ்போர்ட் கிடைத்து விடுகின்றது யாரெல்லாம் வைகுண்டம் செல்வதற்கு தகுதியடைகிறார்களோ அவர்கள் அனைவரின் போட்டோவும் வேண்டும் என பாபா கூறியிருந்தார் ஏனென்றால் நாம் மனிதனிலிருந்து இப்போது தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம் நமக்கு பக்கத்தில் கிரீடம் மற்றும் சிம்மானசனத்தில் உள்ளது போன்ற போட்டோ வேண்டும் நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றோம் படக்கண்காட்சிகளில் கூட இந்த மாதிரியை உருவாக்க வேண்டும் இதுவே ராஜயோகமாகும் ஒருவர் வழக்கறிஞராகிறார் என்றால் ஒரு புறம் சாதாரண உடையிலும் இன்னொரு புறம் வக்கீல் உடையிலும் இருப்பது போன்று ஒரு புறம் நாம் சாதாரண நிலையிலும் இன்னொரு புறம் டபுள் கிரீடம் உடையவராகவும் இருக்க வேண்டும் நம்முடைய ஒரு படம் இருக்கிறதல்லவா அதில் நாம் என்னவாக மாறுகின்றோம் என கேட்கின்றார்கள் இந்த வக்கீல் போன்ற மாற வேண்டுமா அல்லது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டுமா என்பதை நாமே இப்போது முடிவு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பக படங்கள் இருக்க வேண்டும் வக்கீல் நீதிபதி போன்றோர் இந்த கலியுகத்தில்தான் இருக்கிறார்கள் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக புதிய உலகத்திலே மாற வேண்டும் குறிக்கோள் நமக்கு எதிரிலேயே இருக்கின்றது நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நன்கு விளக்கம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது படங்கள் கூட மிக பெரியதாக முழு அளவிலே இருக்க வேண்டும் அவர்கள் வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் தொடர்பு வக்கீலுடன் இருக்கின்றது அவர்களுடைய தொடர்பு வக்கீலுடன் இருக்கின்றது அதனால் அவர்கள் வக்கீலாகின்றார்கள் நம்முடைய தொடர்பு இறைவனான பரமபிதா பரமாத்மாவுடன் இருப்பதால் நமக்கு டபுள் கிரீடம் உடையவர்களாக நம்மை ஆக்குகின்றார் குழந்தைகள் செயலிலே வரவேண்டும் என்று பாபா நமக்கு இறைவன் புரிய வைக்கின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணனின் படத்தின் மூலம் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும் நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்கு நிச்சயம் புது உலகம் வேண்டும் நரகத்திற்கு பிறகுதான் சொர்க்கம் இப்போது இது புருஷோத்தம யுகமாகும் இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக நம்மை மாற்றக்கூடியது இதில் பணத்தின் அவசியம் எதுவுமே இல்லை படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும் ஒருவர் மிகவும் ஏழையாக இருந்தார் படிப்பதற்கு கூட பணமில்லை பிறகு படித்து படித்து உழைத்து விக்டோனியா மகாராணியின் அமைச்சராகி பணக்காரராகிவிட்டார் இப்போது நாம் கூட இவ்வளவு ஏழையாக இருக்கின்றோம் இறைவன் நம்மை உயர்ந்த கல்வியை கற்க வைக்கின்றார் இதன் புத்தியால் பாபாவை மட்டும் நினைக்க வேண்டும் விளக்கு போன்றவைகளை ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை எங்கு வேண்டா எங்கு வேண்டுமானாலும் நாம் அமர்ந்து கொண்டு இறைவனை நினைக்க முடியும் ஆனால் மாயை நம்முடைய இறைவனை நினைவை நினைக்க வைக்க முடிவதில்லை மறக்க வைக்கக்கூடியதாக இந்த மாயா இருக்கின்றது நினைவிலே தடைகளை ஏற்படுத்துகின்றது இதுதான் யுத்தமாகும் ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்வதால்தான் தான் தூய்மையாகின்றது இந்த படிப்பிலே இந்த ராஜயோகத்திலே மாயை எதுவுமே செய்வதில்லை படிப்பை விட நினைவின் போதை உயர்ந்ததாகும் ஆகையால் பழமையான யோகம் என பாடப்பட்டிருக்கின்றது யோகம் மற்றும் ஞானம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்று யோகத்தினால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கின்றது பிறகு மேலும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி ஞானம் கூட இருக்கின்றது படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய வேறு யாருக்குமே தெரியாது பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்பிக்கின்றார்கள் புது உலகத்திற்கு பழமையானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள் கல்பத்தின் ஆயுளை கூட பல்வேறு விதமாக தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள் இங்கே நமக்கு ஒரே ஒரு இறைவன்தான் நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் வெளியிலே செல்கின்றோம் நமக்கு படங்கள் கூட கிடைக்கின்றது இவர் வியாபாரி அல்லவா பாபா துணியில் கூட அச்சடிக்கலாம் என கூறுகின்றார் ஒருவேளை பெரிய பெரிய ஸ்கிரீன் பிரஷ் இவை இல்லை என்றால் பாதி பாதியாக கூட செய்யலாம் பிறகு இணைந்து இவ்வாறு பெரியதாகவும் செய்துவிடலாம் தெரியவே தெரியாது யாராவது அச்சடித்து காண்பித்தால்தான் அவளுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என எல்லையற்ற தந்தை பெரிய சர்க்கார் அதாவது முதலாளி கூறுகின்றார் இந்த படங்களை துணியில் அச்சடித்து யாராவது வெளிநாட்டிற்கு கொண்டு சென்றால் நமக்கு ஒவ்வொரு படத்திற்கும் ஐந்தாயிரம் பத்தாயிரம் என ரூபாய் கொடுப்பார்கள் அங்கே நிறைய பணம் இருக்கின்றது செய்யலாம் எவ்வளவு பெரிய பெரிய அச்சகங்கள் இருக்கின்றன நகரங்களிலே இயற்கை காட்சிகள் எல்லாம் இவ்வாறு அச்சடிக்கின்றார்கள் அதை பற்றி கேட்காதீர்கள் இதையும் அச்சடிக்கலாம் இது எவ்வளவு முதல் பொருள் நிறைந்தது உண்மையான ஞானம் இந்த ராஜயோகத்தில்தானே இருக்கின்றது வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லை யாருக்குமே இந்த ஞானத்தைப் பற்றி தெரியாது பிறகு புரிய வைப்பவர்கள் கூட ஆங்கிலத்தில் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் அனைவருமே ஆங்கிலம் தெரிந்துள்ளார்கள் அவர்களுக்கும் செய்தியை அளிக்க வேண்டுமல்லவா அவர்களே இந்த நாடகத்தின்படி அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறார்கள் அவர்களிடமும் அந்த அளவிற்கு அணுகுண்டுகள் இருக்கின்றது ஒருவேளை இருவரும் இணைந்துவிட்டால் முழு உலகத்திற்கும் அதிபதியாகிவிட முடியும் என பாபா கூறுகின்றார் ஆனால் இந்த நாடகமே இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம் தான் யோக பலத்தினால் உலகத்தின் ராஜ்ய பதவியை பெற முடியும் ஆயுதங்கள் உலகத்திற்கு அதிபதியாக முடியாது ஆயுதங்களினால் உலகத்திற்கு அதிபதியாக முடியாது அதுதான் அறிவியலாகும் மற்றும் சக்கரத்தை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் தனக்கு சமமாக இறைவன் நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் யோக பலத்தினால் இந்த உலகத்தின் ராஜ்ய பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் நிச்சயம் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் இடையிலே நமக்கு வெண்ணெய் கிடைக்கப் போகின்றது கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் உருண்டையை காண்பிக்கிறார்கள் இருவர் தங்களுக்குள் இடையில் சண்டையிட்டு கொண்டார்கள் இடையிலே மூன்றாவது ஆள் வெண்ணெயை திருடிவிட்டான் என்ற பழமொழி கூட இருக்கின்றது இதுவும் அவ்வாறேதான் முழு உலகத்தின் ராஜ்ய பதவி என்ற வெண்ணெய் நமக்குத்தான் கிடைக்கப் போகின்றது எனவே நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆகா பாபா இறைவா தங்களுடைய காரியங்கள் அற்புதமாகும் ஞானமும் தங்குடையுடையதே மிகவும் நல்ல நல்ல விளக்கங்கள் இருக்கின்றது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் உலகத்தின் ராஜ்ய பதவியை எப்படியெல்லாம் பெற முடியும் இது யாருடைய எண்ணத்திலுமே இல்லை அச்சமயம் வேறு எந்த கண்டமும் இல்லை அதாவது இறைவன் மட்டுமே உலகத்திற்கு அதிபதியாக இறைவன் ஆவதில்லை நம்மைத்தான் இந்த உலகத்திற்கு அதிபதியாக இறைவன் ஆக்குகின்றார் என இறைவனே வந்து கூறுகின்றார் நாம் இந்த கல்வியின் மூலமாக உலகத்திற்கு அதிபதியாகின்றோம் இறை இறை பரமாத்மா அசரீதியாக இருக்கின்றார் அவர்தான் நம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் நம் அனைவருக்கும் உடல் கிடைக்கின்றது உடலை உடையவர்கள்தான் நாம் பிரம்மா விஷ்ணு சங்கரர்களுக்கு கூட சூட்சம உடல் இருக்கின்றது நாம் ஆத்மா எப்படி இருக்கின்றோமோ அப்படியே தான் பரமாத்மாவும் இருக்கின்றார் நம்முடைய பிறவி அதாவது தெய்வீக பிறவியாகும் அலோகிகமானதாகும் வேறு யாருமே இவ்வாறு ஜென்மம் எடுப்பதில்லை இது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது இது அனைத்துமே நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது யாராவது இறந்துவிட்டார்கள் என்றால் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நாடகத்தைப் பற்றி எவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றது ஆனாலும் வரிசை கிராமத்தில் அனைவருமே புரிந்து கொள்வார்கள் சிலர் மந்த புத்தி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் மூன்றாம் தரமாகவும் இருக்கிறார்கள் கடைசி பிறவியில் இருப்பவர்களுக்கு மந்தம் என்று கூறப்படுகிறது இவர்கள் முதல் கிரேடில் இருக்கிறார்கள் இரண்டாவதிலும் இருக்கிறார்கள் எனதானே புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பிரஜையிலும் இவ்வாறுதான் இருக்கிறார்கள் படிப்பு ஒன்றுதான் நாம் இதை கற்றுக்கொண்டு டபுள் கிரீடம் உடையவர்களாக மாறுவோம் என குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம் நாம் டபுள் கிரீடம் உடையவராகத்தான் இருந்தோம் பிறகு ஒற்றை கிரீடம் அதன் பிறகு கிரீடம் இல்லாதவர்களாக இப்போது ஆகிவிட்டோம் எப்படி செய்யலோ அப்படிதான் நமக்கு பலனும் கிடைக்கின்றது சக்தி யுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள் இங்கே நல்ல நல்லது செய்தால் ஒரு பிறவிக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் ஆனால் சிலர் பிறருக்கும் போத பிறர் பிறக்கும் போதே நோயாளி ஆகின்ற அளவிற்கு காரியங்களை செய்து விடுகின்றார்கள் இதுவும் கர்ம போகம் அல்லவா குழந்தைகளாகிய நாம் கர்மம் அகர்மம் விகர்மத்தை பற்றி கூட நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது இங்கே எப்படி செய்கின்றோமோ அதற்கு ஏற்ப நல்ல கெட்ட பலன்தான் கிடைக்கின்றது சிலர் பணக்காரர்களாக ஆகின்றார்கள் என்றால் நிச்சயம் நல்ல கர்மம் செய்திருப்பார்கள் இப்போது நாம் பல பிறவிகளுக்கு பலனை உருவாக்குகின்றோம் இப்போதைய முயற்சிக்கேற்ப ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் அங்கே இருக்கிறது அல்லவா அந்த பலன்தான் இருபத்தோரு பிறவிகளுக்கு அழிவற்றதாகும் இங்கே நாம் அரை கல்ப காலத்திற்கு இதற்கான பலன் கிடைக்கின்றது கர்மம் செய்கிறார்கள் அல்லவா இதுதான் கர்ம சேத்திரமாகும் சக்தியுகம் என்பது சொர்க்கத்தின் கர்ம சேத்திரமாகும் அங்கே விகர்மங்கள் நடப்பதே இல்லை இந்த விஷயங்கள் அனைத்திலுமே அனைத்துமே நம்முடைய புத்தியிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிலரே எப்போதும் பாயிண்ட்ஸ் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள் சாட்டு கூட எழுதி எழுதி பிறகு கலைத்து போய்விடுகிறார்கள் குழந்தைகளாகிய நாமும் பாயிண்ட்ஸ் எழுத வேண்டும் மிகவும் ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றது நாம் ஒருபோதும் அவைகளை நினைவில் வைக்க முடியாது மறந்து போய்விடும் இந்த கருத்தை நாம் மறந்துவிட்டோம் என்று பிறகு வருத்தப்படுவார்கள் அனைவருக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது பலர் மறந்து விடுகிறார்கள் பிறகு அடுத்த நாள் நினைவுக்கு வரும் குழந்தைகள் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக சிந்திக்க வேண்டும் ஒரு சிலர்தான் இந்த கணக்கு வழக்குகளையும் குறிப்புகளையும் எழுதுகிறார்கள் என்பது பாபாவிற்கும் இறைவனுக்கும் தெரியும் இறைவன்தான் நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் இந்த பிரம்மா பாபாவும் வியாபாரியாக இருக்கின்றார் அல்லவா அது அழியக்கூடிய ரத்தினங்களின் வியாபாரமாகும் ஆனால் இறைவனே நமக்கு கற்றுக்கொடுக்கும் இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது யோகத்தில்தான் பல குழந்தைகள் தோல்வி அடைகின்றார்கள் துல்லியமாக நினைவில் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கூட இருப்பது கடினமாகவே இருக்கின்றது எட்டு மணி நேரம் முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளாகிய நாம் சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும் பாபா ஒரே இறைவன்தான் நமக்கு பிரிய தர்ஷன் பிரியதர்சினியாக நாம் இருந்து இறைவன் ஒருவரை மட்டுமே நினைக்க வேண்டும் உட்கார்ந்தபடியே அனைவரும் நினைக்க வேண்டும் உடனே எதிரிலே வந்து விடுகின்றார் எது இதுவும் ஒரு சாட்சா்காரமே அவர் இவரே அவர் இவரை நினைப்பார் இவர் அவரை நினைப்பார் இங்கேயோ ஒரே ஒரு இறைவன்தான் நமக்கு அனைவருக்கும் பிரிய நாம் அனைவரும் பிரிய அந்த ஒரே ஒரு பிரியதர்சனை எப்போதும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் சதா தூய்மையானவராக நம்முடைய இறைவன்தான் இருக்கின்றார் நாம் நாம் பயணி எப்போதும் மிக அழகாக இருக்கின்றேன் என பாபாவே கூறுகின்றார் நம்மையும் அழகாக இப்போது மாற்றிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் இந்த தேவதைகளுக்கு இயற்கையான அழகு இருக்கின்றது இங்கே எப்படியெல்லாம் அழகுபடுத்துகிறார்கள் விதவிதமான ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள் சொர்க்கத்திலே ஒரே நிலையான இயற்கையான அழகு அங்கே நமக்கு கிடைக்கின்றது அப்படிப்பட்ட உலகத்திற்கு இப்போதிருந்தே நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த பழைய பதீத உலகிலே அழுக்கான உடலிலே நாம் இப்போது வசித்து கொண்டிருக்கின்றோம் என பாபா கூறுகின்றார் இங்கே தூய்மையான உடல் ஒன்று கூட இல்லை தந்தை கூட இந்த பழைய உடலில்தான் இவருடைய கடைசி பிறவியில்தான் பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என இறைவனே கூறுகின்றார் இன்னும் போக போக நமக்கு அனைத்தும் தெரிந்து கொண்டே வரும் முயற்சி செய்ய வேண்டும் பிறகுதான் மாற்றம் கிடைக்கும் முன்பு கூட இவ் இவ்வாறுதான் முயற்சி செய்தோம் இப்போதும் செய்து கொண்டிருக்கின்றோம் முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது நாம் இப்போது நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்குத்தான் தெரியும் இந்த புதிய உலகத்தின் ராஜ்யம் இருந்தது இப்போது அந்த புதிய உலகம் பழைய உலகமாகிவிட்டது பிறகு வரும் கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சக்தியுகம் வரும் போன கல்பத்தை போன்றே இப்போது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகத்தானே வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு இறைவன் காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கிறார் நாமும் நமது அன்பு இறைவனுக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளைப் பற்றியும் பார்ப்போம் முதலாவதாக அர்ப்பணம் ஆவதன் கூடவே நிச்சய புத்தி உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் எந்த ஒரு சீச்சி வேலையையும் நாம் செய்யக்கூடாது எனவே நமக்குள் எந்த அவகுணமும் இருக்கக்கூடாது அப்போதுதான் நமக்கு உயர்ந்த பதவியும் நல்ல பதவியும் கிடைக்கும் இரண்டாவதாக ஞான ஞானரத்தினங்களின் வியாபாரம் செய்வதற்காகவே இறைவனே வந்து நமக்கு நல்ல நல்ல கருத்துக்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதை நாம் குறித்து கொள்ள வேண்டும் பிறகு அதை நம்முடைய நினைவிலே வைத்து மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களின் மூலம் ஞானத்தை கூற வேண்டும் எப்போதும் தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றியே கவனம் கொள்ள வேண்டும் தந்தை நமக்களிக்கும் வரத்தையும் பார்ப்போம் ஒயர்லெஸ் செட் மூலம் விநாச காலத்தில் கடைசி வழிகாட்டுதலை கேட்ச் பண்ணக்கூடிய நிர்விரா நிர்விகாரிகளாக ஆக வேண்டும் விநாச சமயத்தில் கடைசி வழிகாட்டுதலை கேட்ச் பண்ணுவதற்காக நாம் விகாரமற்ற புத்தி வேண்டும் எப்படி அந்த மனிதர்கள் வயர்லஸ் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு சப்தத்தை கொண்டு சேர்க்கிறார்களோ அதே போல இங்கும் இன் வயர்லெஸ் இந்த வயர்லஸின் மூலம் நமக்கு சப்தம் வரும் இந்த பாதுகாப்பான இடத்திற்கு சென்று சேர்ந்து விடுகள் எந்த குழந்தைகள் பாபாவின் நினைவில் இருக்கக்கூடிய விகாரமற்றவர்களாக இருக்கிறார்களோ யாருக்கு அசரீதியாவதற்கான அப்பியாசம் இருக்கின்றதோ அவர்கள்தான் விநாச காலத்தில் வினாசமாக மாட்டார்கள் ஆனால் தாங்களாகவே விரும்பி சரீரத்தை விட்டு விடுவார்கள் ஸ்லோகன் யோகத்தை விலக்கி வைத்துவிட்டு கர்மத்தில் பிஸியாகி விடுவது என்பதான் என்பதுதான் கவனக்குறைவாகும் எனவே இறைவனுடைய நினைவிலே இருந்து பாவ கர்மங்களை எரித்து நாம் இறைவனுடைய ஞான யோகத்தை ராஜ யோகத்தை கற்று நாம் இப்போது தூய்மையாகி மீண்டும் சொர்க்கத்திற்கு அதிபதியாகுவோம் என்று கூறி இறைவனுக்கு நன்றி கூறி நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறைவனுக்கு அனைவருமே நன்றி கூறி கொள்வோம் ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி பாபா ஓம் சாந்தி